ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. சோ இன்னைக்கு என்ன வீடியோல பாக்க போறோம்டா, 2024 வந்து யூகே பாரத சிறந்ததா, என்னென்ன மாற்றங்கள் கொண்டிருக்காங்க, அதாவது இமிகிரேஷன் ப்ராசஸ்ல என்னென்ன மாற்றங்கள் கொண்டிருக்காங்கன்றது ஃபுல்லா இந்த வீடியோல பாக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வணக்கம் மக்களே. ஸோ மிக்க மகிழ்ச்சி, இன்னொரு வீடியோ சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. ஸோ புதுதாக இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய இருக்குது. ஸோ இன்னும் வரப்போகிற அப்டேட்ஸ், வரப்போற வீடியோக்கள் பார்க்கறதுக்கு வந்து அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்னும் இன்னும் நிறைய வீடியோக்கள் செய்யணும்ன்றத எனக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம், என்னென்ன இருக்குதுன்றதை பற்றி பேசுவோம். ஸோ முதலாவதாக வந்து நாம் தம்ப்நெயிலில் போட்ட மாதிரி, அதாவது 2024 யூகே வாரது சிறந்ததான்றது போகிறதுக்கு முன்னுக்கு, இந்த யூகேல இப்ப என்னென்ன மாற்றங்கள் கொண்டிருக்காங்க, அதாவது April 4 பிறகு, அதாவது கடந்த April 4 பிறகு கொண்டிருக்க மாற்றங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சோ முதலாவதா வந்து கியா வர்க்கரை பத்தி பார்ப்போம். சோ கியா வர்க்கருக்கு கொண்டிருக்க மாற்றங்கள் என்ன, அந்த மாற்றங்கள் பாக்குறதுக்கு முன்னுக்கு சில விடயங்கள் நான் சொல்லி ஆகணும். அதாவது கடந்த காலங்கள்ல, கடந்த ஒரு 5 வருட காலங்கள்ல வந்து மக்கள் வந்தாங்க யூகேக்கு, ஸ்டூடெண்ட் விசால வந்தாங்க. ஸ்டூடெண்ட் விசால வந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு வேலை ஏதாவது கிடைச்சிட்டுன்னு சொன்னா உடனே வந்து விசாவை வந்து ஸ்விட்ச் பண்ண. உதாரணத்துக்கு வந்து எனக்கு, நான் ஸ்டூடெண்ட் விசால வரேன், எனக்கு வந்து இங்க ஒரு ஏதாவது ஐடி ஜாப் ஏதோ கிடைக்குதுன்னு சொன்னா, நான் உடனே படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு உடனே நான் விசாவை மாத்துறேன். காரணம், ஒரு விசால 5 வருடங்கள் இருப்பேன்னா எனக்கு வந்து PR கிடைக்கும், அதாவது ILR ஆப்ஷனுக்கு போகக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கு. அதுதான் இங்க தேர்க்க ப்ராசஸ். சோ அதனால என்ன செஞ்சாங்கன்னா நிறைய பேர் வந்து மாறினாங்க. உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் கூட வந்த ஸ்டூடெண்ட் விசா, ஆனா அதுக்கு பிறகு வந்து அவருக்கு ஐடி சப்போர்ட்ல வேர்க் கிடைச்சோன்னா அவர் வந்து விசாவை மாத்திக்கிட்டாரு. ஓகே, சோ அதுதான் இப்ப நடந்தது. சோ இதனால யார் யார் நஷ்டம் அடைறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த யுனிவர்சிட்டி வந்து இப்ப பார்ட் பேமெண்ட் கட்டிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இப்ப ஃபுல் பேமெண்ட் கட்டாம அப்ப அவங்களுக்கு அந்த சீட் வந்து அநியாயமா போகுது. சோ அவங்க எதிர்பார்த்த பணம் வந்து அந்த சீட்டு கிடைக்காம போகுது. சோ இதனால வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து லாஸ்ல அமைஞ்சது. சோ இதனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அது வந்து அவங்க அரசுக்கு வந்து அதை எடுத்துரைக்கிறாங்க, இப்படி நஷ்டத்துல முடியுது என்று சொல்லி. சோ அது ஒரு பக்கம். சோ இன்னொரு பக்கம், இன்னொரு ஸ்டோரி சொல்றேன் கேட்டுக்கணும். சோ நான் ஸ்டூடெண்ட் விசால வரேன், எனக்கு ஒரு வைஃப் யாரா இருந்தான்னு சொன்னா, அவங்க வந்து டிபெண்ட் விசால வருவாங்க. சோ அவங்க டிபெண்ட் விசால வரவங்க வந்து வந்து நல்ல ஒரு ஜாப் கிடைக்கலன்னு சொன்னா, நார்மல் கடைகள் அப்படி சில பல வேலைகளுக்கு போவாங்க. அதாவது என்ன சொல்றேன்னு சொன்னா, கை காசுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்றது, அதாவது வந்து டாக்ஸுக்கு போகாம எங்களுக்கு கையில காசு தருவாங்க. சோ அது வந்து அவங்களுக்கு நன்மை, அதே மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு நன்மையா இருக்கும். சோ அது, சோ இதனால என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னா, அந்த டாக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகாது. சோ அதுவும் இப்ப மக்களை எடுக்கிறது என்ன காரணம், அரசு வளரணும்ன்ற காரணத்துக்கு தான் அரசு மக்களை எடுப்பிக்கிறாங்க. சோ இந்த ஒரு காரணத்தினால மக்களுக்கு வந்து பணம் கிடைக்காம போகுது. சோ இந்த ரெண்டு காரணத்தையும் வச்சுதான் இப்ப வர இந்த 3 விடயங்கள் நான் சொல்ல போறேன், முக்கியமான விடயங்கள். சோ கியா வர்க், சோ கியா வர்க்க விசால வாரவங்களுக்கு வந்து சேலரி வந்து 26,700 pounds இருக்க வேண்டி வரும் இனிவா, ஐ மீன் இந்த கடந்த 4 தேதியில இருந்து. அது மட்டும் இல்ல, அவங்க கொண்டிருக்க முக்கியமான சேஞ்ச் சொன்னா, கியா வர்க்கல இருக்கிறவங்க வந்து டிபெண்டா கூட்டி வர முடியாது. சோ அதுதான் அவங்க கொண்டிருக்க முதலாவது சட்டம். சோ ரெண்டாவது சட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இனி நாம விசாக்கு மாற்றும் போது, அதாவது நம்ம ஒரு வேலைக்கு கிடைச்சு வேலை மாறும் போது நம்மளுடைய மணி வந்து இப்படி இருக்கணும்னு சொன்னா, 30,000 pounds கிட்ட இருக்க வேணும். அதாவது நாம ஸ்டூடெண்ட் விசால இருந்துட்டு விசா ஸ்விட்ச் பண்றேன்னு சொன்னா 30,000 pounds கிட்ட இருக்க வேண்டும். 29,700, நீங்க 30,000 மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. சோ 30,000 pounds கிட்ட இருக்க வேணும். அது ரெண்டாவது மாற்றம். மூன்றாவது மாற்றம் என்னன்னு சொன்னா, நீங்க ஸ்ட்ரெயிட்டா நீங்க யூகேக்கு வந்து ஒரு ஒர்க் விசால வர்றீங்களா இருந்தா, உங்களுடைய சேலரி வந்து 38,700 pounds இருக்க வேணும். சோ இதுதான் இந்த 3 சேஞ்ச். இந்த 3 சேஞ்ச பத்தி விவரிக்கிறதுக்கு முன்னுக்கு முதலாவதான சொல்றேன், இங்கே வந்து சராசரி சம்பளம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் சேலரிக்கு வந்து கொடுக்குறாங்க வந்து 30,000 pounds தான் மேக்சிமம் கொடுப்பாங்க. சோ அதை விட கூட எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சோ இதனால இப்ப பாதிப்படைகிறது யாருன்னு சொல்ல பார்த்தோம்னா, இந்தியா இலங்கையிலிருந்து வாரவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஸ்டூடெண்ட் விசால வந்தீங்கன்னு சொன்னா, இந்த ரெண்டாவது சொன்ன ஆப்ஷன்ல வந்து நீங்க மாறலாம். சோ அது 30,000 யாராவது சேலரி கொடுப்பாங்களா இருந்தா ஓகே மாறலாம், பட் இந்த விடயத்துல வந்து மாற முடியாது. சோ இதுதான் இப்பத்த இருக்கிற ஒரு முக்கியமான
முக்கியமான விடயமாக கருதப்படுகிறது. ஸோ ஏன் இப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் அந்த காரணங்கள். இந்த காரணங்கள் நமக்கு முன்னுக்கு வந்தவங்க வந்து அதை பிழையாக யூஸ் பண்ணதால வந்து இனி வாரவங்களுக்கு வந்து அது ஒரு தடையா. ஸோ இதனால வந்து யூகே வாரது சிறந்ததா என்று கேட்டால் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ என்னுடைய பர்சனல் அனுபவத்திலையும் என்னுடைய நண்பர்கள் பெற்ற அனுபவத்திலையும் வந்து நான் என்ன சொல்ல வரேன்டா, நீங்கள் ஸ்டூடெண்ட் விசால வாரீங்கன்னு சொன்னால், பேச்சுலர்ஸுக்கு வாரீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு விசா கிடைக்கும். அதுக்கு பிறகு PSW 1 இயர் கிடைக்கும். ஸோ ஓகே, ஸோ அந்த 1 இயரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் 1 இயரோ 2 இயர் PSW கிடைக்கும். ஸோ அந்த 2 இயர்ஸில் உங்களுக்கு ஒர்க் கிடைச்சுன்னா நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம். ஸ்விட்ச் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ ஸ்விட்ச் பண்ணுறதா இருந்தாலும் 30,000 pounds கிட்ட நீங்கள் உழைக்கக்கூடிய வல்லமை இருக்க வேணும். ஸோ அப்படி உழைக்க முடியாத பட்சத்தில் உங்கள் நாட்டுக்கு எத்தனையும் போக வேண்டி வரும், அல்லதுண்டா பேச்சுலர்ஸ் வந்தவங்க வந்து மாஸ்டர்ஸ் படிக்க வேண்டி வரும். ஸோ மாஸ்டர்ஸுக்கு இன்னொரு 1 இயர் படிப்புக்கு தருவாங்க. பட் ஏற்கனவே நீங்கள் PSW எடுத்துருந்தா உங்களுக்கு மாஸ்டர்ஸுக்கு பிறகு PSW கொடுக்க மாட்டாங்க, அதுவும் ஒரு பாயிண்ட். ஸோ மாஸ்டர்ஸ் முடித்தவங்க திருப்பி PhD தான் பண்ண வேணும். ஸோ இதுதான் அந்த ரூட். ஸோ இது இந்த விடயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டு உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஷியல் பிரச்சனையும் பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு காசு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் படிக்க வந்து வேலை தேடலாம், ரிஸ்க் எடுக்கலாம், பரவாயில்லை. பட் நாட்டில் சொத்துக்களில் நிலங்கள் பூமிகளை விற்று வாரவங்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனை அமையுது. ஸோ இந்த நாட்டில் வந்து இந்த பிரச்சனை கொண்டிருக்கிறதால வந்து நீங்கள் மக்களை யோசித்து முடிவெடுக்க வேண்டி வரும். ஸோ வெளிநாடு போகணும் என்ற தீர்வு கிடையாது. ஸோ அங்கே போய் நம்ம நல்லா வாழ்க முடியுமா, பெற்ற கடன்களை திருப்பி அடைக்க முடியுமான்ற சிந்தித்து செயல்பட வேண்டி வரும். ஸோ அதுதான் இந்த வீடியோட கருப்பொருளாக இருக்குது. ஸோ யூகே சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் இந்த சேனல்ஸில் இருக்கு. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதை விட ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது மட்டும் இல்லை, என்னுடைய பர்சனலாக கதைக்கணும் இல்லாட்டி ஸ்டூடெண்ட் விசா செய்யணும்னு சொன்னால் என்னுடைய டாப்மேட் லிங்க் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய டீம் வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு காத்திருக்கிறாங்க. ஸோ எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஓகே கன்சல்டன்ட்டுக்கு ஏன் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணலாம். எப்படி யூகே, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே தெளிவாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, வேகன்சிஸ் IT சம்மந்தமாக வேகன்சிஸ் வரணும்னா என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்க. காரணம் அங்கே தான் நம்ம வேகன்சிஸ் போடுவோம். அது மட்டும் இல்லை, இப்போ ஃபுல் ஸ்டாக் என்ஜினியர்ஸுக்கு வேகன்சி இருக்குது. ஸோ யாராவது இது பண்ணோம்னா என் ஃபேஸ்புக் மூலமாக உங்களுடைய CV ஷேர் பண்ணுங்க, அல்லது இமெயில் மூலமாக என்னுடைய CV ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, தயவு செஞ்சு மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய செய்யறதுக்கு உந்துகோலாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பினான சியோன். அது வீடியோ சியர்ஸ்.